ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மன்ஸ் எக்ஸிஸ் 1.1 டாபிக் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அட்ஜாயின்ட்டை கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நேம் எதுன்னு கொடுத்துருங்க. கேப்பிட்டல் ஏ ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. அஜாண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். அஜாண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா பாக்ஸ் ஏஐஜே டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அஜாயின்ட் ஏ. ஸோ அப்போ ஈக்குவல் டு அந்த 3x3 மேட்ரிக்ஸில் ஷார்ட் கட்டில் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்குறோம். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தட் இஸ் அந்த சென்டர் சென்ட்ரல் இருக்கிற அந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோம், இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோம், சரியா? 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். 4, 1, 3, 4, 1, 3 மட்டும் எங்கே ஸ்டார்ட் பண்ண எங்கேயும் முடிச்சுருங்க, சரியா? அடுத்து தேர்ட் ரோ 7, 2, 3, 7. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ 3, 1, 2, 3. அடுத்து எங்கே ஸ்டார்ட் பண்ணால் எங்கேயும் முடிச்சுருங்க, சரியா? 4, 1, 3, 4. இது அப்படியே கிராஸ் மல்டிகேஷன், 4 2s are 8 - 7 1s are 7. அடுத்து 1 3 is 3 - 2 3s are 6. அடுத்து 3 7s are 21 - 3 4s are 12. இது ஃபார்முலா, வேலை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட்டுருங்க. அடுத்து செகண்ட் ரோ 7 1s are 7 - 3 2s are 6. அடுத்து 2 2s are 4 - 3 1s are 3. அடுத்து 3 3s are 9 - 2 7s are 14. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 3 1s are 3 - 4 1s are 4. அடுத்து 1 2 3 3 - 1 2 2. அடுத்து 2 4s are 8 - 3 3s are 9. ஸோ அப்போ ஈக்குவல் டு 8 - 7 1, 3 - 6 - 3, 21 - 12 + 9 டிரான்ஸ்போஸ் 7 - 6 1, 4 - 3 1, 9 - 14 - 5, 3 - 4 - 1, 3 - 2 1, 8 - 9 - 1. ஜெண்டி போட்டுங்க. அப்போ தேர்ஃபோர் அஜாண்ட் ஏ ஈக்குவல் டு, நம்ம அஜாண்ட் என்ன பார்த்துக்கிறோம், அஜாண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பாஸ் ஏஜே டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணால் கிடைக்கிறதா அஜாயின்ட் ஏ. அப்போ இதை கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து பார்த்தோம்னா நிறைய நிரலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாவும் மாற்றுறோம், சரியா? ரோவை காலமாகவும் காலமாக ரோவாக மாற்றுறோம் சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1 3 - 1 ஃபஸ்ட் காலமாக மாற்றுறேன், 1 - 3 9. அடுத்து செகண்ட் ரோ 1 1 - 5 தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக மாற்றுறேன், -1 - 1 - 1 - 1. தட்ஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபைண்ட் த அஜெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிடலாம். லெட் பி அந்த மேட்ரிக்ஸ் ஏதோ நேம் கொடுங்க, நேம் எதோ வேணால் கொடுத்துக்கலாம், சரியா? கேபிட்டலில் கொடுக்கணும், சரியா? ஆல்ரெடி 10th நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துக்கலாம், -3 - 3, 4, 6, 2. ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 11th கண்டுபிடிச்ச மாதிரி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு போடலாம். ஸோ டைரெக்டாக போட்டுக்கலாம், என் எஸ்னு நான் மைண்டில் வச்சுங்க, என் ஃபார் நம்பர் சேஞ்ச், எஸ் ஃபார் சைன் சேஞ்ச். அப்போ போனது அஜாண்ட் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ அஜாண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு
எண்ட் ஃபார் நம்பர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டயகோனல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தோன்னா நம்பர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ மைனஸ் த்ரீ டூ கிட்ட போயிடும் டூ வந்து மைனஸ் த்ரீ வந்துடும் அப்போ டூ மைனஸ் த்ரீ செகண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா எஸ் எஸ் ஃபார் சைன் சேஞ்ச் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஃபோர்னா மைனஸ் ஃபோரு ப்ளஸ் சிக்ஸ்னா மைனஸ் சிக்ஸ் தட்ஸ் ஆல் டூ பை டூ மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டு நம்ம அஜாண்டியை கேட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயகோனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபார் நம்பர் சேஞ்ச்னு வச்சுங்க செகண்ட் டயகோனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னு வச்சுக்கோங்க எஸ் ஃபார் சைன் சேஞ்ச் அவ்வளோதான் போட்டோம் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஓகே தேங்க்யூ